விசாரணை கைதியாக ஒரு ஒரு சிறையும் சிறையிலையும் வந்து பார்த்தா விசாரணை கைதாக ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லாருக்குமே உடல்நிலை பாதிக்கப்படுது இதெல்லாம் வந்து வந்து ஒரு சொத்தையான காரணம் இவ்வளோ உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஓப்பனார் சதி பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்கலாம் இந்த ஜாமீன் சம்பந்தமாக வந்து வழக்கு போது அமலாக்கத்துறையில் ஒரு குறிப்பிட்ட இன்னொரு பாயிண்ட்டும் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா அசோக் குமாரோடைய தம்பி வந்து ஜாமீன் அதாவது என்னக்கா கைது செய்யப்பட வெளியில் இருக்காரு சாட்சியத்தை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த காரணத்தை தான் பிரதான காரணமாக காட்டி இந்த அமைச்சர் பதவியில் அவர் தொடர்ந்து நீடிக்கிறார் இல்லையா செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க இவர் வந்து அமைச்சர் பதவியில் இருக்கிறதுனால இவரை ஜாமீனில் வெளியே விட்டால் இவர் வந்து சாட்சியத்தை காய்ப்பார் அது வந்து கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கை விட்டும் விடாத நிலையில் இருக்கு நீங்க கைவிட்டுச்சான்னு கேட்குறீங்களா கைவிட்டும் விடாத நிலையில் இருக்கு ஏன்னா விட்டாலும் என்ன சொல்லுவாங்க புலிவாலை பிடிச்ச கதை தான் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கேட்டால் விட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர் எதிர்நிலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை நம்மளை கட்சியும் வந்து ஆட்சியை நம்மளை கைவிட்டு வச்சு

மேலும் நாம் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் காண பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் சேக்கராஜ் ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க ஸோ என்ன சிக்கல் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஏன்னு வந்து ஜாமீன் வந்து தொடர்ச்சியாக மறுக்கப்படுது பொதுவாக வந்து ஒரு குற்ற வழக்கு அது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு குற்ற செயல் செய்திருந்தா அது மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தால் அந்த குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க வந்து அனைவரும் கைது செய்யப்படணும் கைது செய்யப்பட்டு விசாரணை கைதியாக இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து இணைந்து தான் எல்லோருமே ஜாமீன் கேட்குற வழக்கம் இருக்குது அப்போ வந்து இந்த குற்ற வழக்கில் வேறு யாரும் சம்மந்தப்படலைன்ற அந்த விசாரணை அமைப்பு உறுதி செய்யும் பட்சத்தில் இல்லை ஜாமீன் வழங்கக்கூடிய அந்த நீதிமன்றம் உறுதி செய்கிற பட்சத்தில் அப்போ ஜாமீன் வழங்கப்படும் பொதுவான போக்கு இது இது வந்து கடந்த காலத்தில் உள்ள நடைமுறை தான் இப்போது தொடர்ந்து அந்த நீதிமன்றத்தில் அந்த நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கு ஒரு குற்ற வழக்கில் வந்து இணைந்து செய்த குற்ற வழக்கில் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இன்னொருவர் வந்து வெளியில் இருக்கிறார் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்டவர் வெளியில் இருக்கிறாங்கன்னா அந்த ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு கடந்த காலத்தில் நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடந்து வருது அந்த அடிப்படையில் தான் அமர்வு நீதிமன்றத்திலேயும் இரண்டு முறை பாலாஜி மனுக்கள் ஜாமீன் மனுக்கள் மறுக்கப்பட்டிருக்கு ஜாமீன் உயர்நீதிமன்றத்தில் அணுகியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ காரணங்கள் மெடிக்கல் கிரவுண்டில் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்போ ஜாமீன் மனு மறுக்கப்பட்டிருக்கு ஏற்கப்படலை அப்போது காரணம் சொல்லப்பட்டது என்னக்கா இரண்டு காரணங்கள் வந்து இவங்க கேட்டிருக்குறாங்க அந்த இரண்டு காரணங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் வந்து அமலாக்கத்துறையில் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா மெடிக்கல் கிரவுண்டில் வந்து வந்து இவங்க கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஏற்கனவே வந்து அசோக் குமாரோடைய தம்பி வந்து ஜாமீன் அதாவது என்னக்கா கைது செய்வரம் வெளியில் இருக்கிறாரு இந்த சூ சூழ்நிலை ஜாமீன் வெளிய விட்டாக்கா சாட்சியத்தை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த காரணத்தை தான் பிரதான காரணமாக காட்டியிருக்கிறாங்க அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுடைய உடல்நிலை வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இது கண்டிப்பாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தன்னுடைய அண்ணனுக்கு தன்னுடைய அண்ணனுடைய அந்த நிலைமையை கருதி அவர் நிச்சயமாக வந்து ஆஜராக இருக்கலாம்ல இடியோடைய சம்மனுக்கு ஆஜராக இருக்கலாம் ஆனால் இன்னுமே அவர் வந்து வந்து வெளியே தான் இருக்கிறாரு ஸோ திமுக நினைச்சா இதை பண்ண முடியும் இல்லையா அசோக் குமார் ஒரு மிகப்பெரிய நபர் கிடையாது ஸோ அவரை ஆஜர்படுத்த திமுகவில் முடியும் இல்லையா ஒரு விஷயம் சார் இதில் வந்து திமுகவோட நிலைப்பாடு என்னவாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன்னா செந்தில் பாலாஜியே காப்பாற்றி ஆகணும் அதே சமயத்தில் இந்த வழக்கு எந்த வகையிலும் வந்து கட்சிக்கோ ஆட்சிக்கோ சிக்கல் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கு வந்து தொடர்ந்து விசாரணை நடக்கிற நடக்கிற பட்சத்தில் தங்களுடைய இயக்கத்துக்கோ அதாவது கட்சிக்கோ அல்லது வந்து ஆட்சிக்கோ வந்து சிக்கலை ஏற்படுத்திடக்கூடாது அதனால் வந்து அசோக் குமார் வந்து சரண்டர் ஆகிறதுல வந்து சிக்கல் இருக்கிறதா திமுக தரப்பில் நினைக்கலாம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்னொரு விஷயத்தை நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறன்னா இந்த அமைச்சர் பதவியில் அவர் தொடர்ந்து நீடிக்கிறார் இல்லையா செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சர் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இந்த ஜாமீன் சம்மந்தமாக வந்து போது அமலாக்கத்துறையில் ஒரு குறிப்பிட்ட இன்னொரு பாயிண்ட்டும் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா இவர் வந்து அமைச்சர் பதவியில் இருக்கிறதுனால இவரை ஜாமீனில் வெளியே விட்டால் இவர் வந்து சாட்சியத்தை கலைப்பார் அப்படின்னு வைக்கிறாங்க எது இவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸுன்னு இவங்க நினைக்கிறாங்களோ பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்களோ அதுவே வந்து ஜாமீன் கிடைக்கிறதுக்கு மைனஸாக இருக்குது அப்போது ஜாமீன் கிடைக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து திமுகவும் ஒரு காரணமாக இருக்குது ஆனால் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அவர் வந்து சரண்டர் சொல்லிட்டு இதுக்கு வந்து பதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு இது ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து திமுக சார்ந்தவங்களுக்கு வந்து செந்திரபாலை தம்பி அவர் அசோக்குமார் எங்கே இருக்கிறார்ன்றது அவங்களுக்கு தெரியுமான்றது நமக்கு தெரியாது நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் என்னென்னு கேட்டால் ஒரு விஷயத்தை வந்து ஒரு விந்தையான விஷயமாக நான் பார்க்குறேன் என்னென்னு கேட்டனா இவ்வளோ பெரிய தேசத்தில் எவ்வளோ புலனாய்வு அமைப்புலாம் இருக்குது ஒரு நபர் வந்து வெளிநாட்டுக்கும் தப்பி போகலை இங்கே தான் இருக்கிறாரு அவர் ஜாமீன் தலைமுறைவாக இருக்கிற வேற சில வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் தலைமுறைவாக இருக்கிறவங்க கூட இது ஜாமீன் கோரி வந்து வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க மனு தாக்கல் பண்ணுவாங்க ஆனால் அசோக் குமார் தரப்பில் வந்து இது வரைக்கும் வந்து அவங்க ஜாமீன் கேட்குற சரண்டரும் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறேன் சரண்டரும் ஆகலை அவர் ஜாமீனும் கேட்கலை அப்போது அவர் வந்து வெளிநாட்டுக்கும் தப்பி போகலன்றது தெரிய வரும் எப்படி இருந்தாலும் வெளிநாட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக தப்பி போயிட முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு இந்தியாவுக்குள்ளே ஒரு நபர் இருக்கும்போது அதுவும் இந்த நாட்டோட உயர்ந்த அமைப்பு அமலாக்கத்துறை அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கைது செய்கிற நடவடிக்கை தொடர்ந்து ஈடுபடுறாங்களான்றது ஒரு ஒரு மர்மமாக தான் இருக்குது அதனால் இது எப்படி நான் பார்க்குறேன்னாக்கா திமுக தரப்பில் வந்து வந்து இது வந்து ஒரு பின்னடைவு தான் அவங்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயம் ரொம்ப இதை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நுணுக்கமாக கையாளுகிறாங்களா இல்லை இதனால் வந்து நம்ம மேற்கொண்டு சிக்கலாகாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா செந்தில் பாலாஜிக்கு நன்மை செய்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு அமைச்சர் பதவியில் அவரை நீடிக்க வைக்கிறதுன்றது வந்து அவருக்கு நன்மை செய்கிறதா இவங்க நினைக்கிறாங்க அவருக்கு ஒரு மதிப்பு மதிப்பளிக்கிறதா நினைக்கிறாங்க ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாமீனுக்கு வந்து தடையாக இருக்குதுன்றது நம்ம வந்து இந்த விசாரணையில் தெரிய வருது திமுக தலைமை அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைவிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன் எழுது அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் முதன் முதல்ல வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு உடனடியாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களும் இப்போ உடனடியாக சந்திக்கிறாங்க அமைச்சர்கள் வந்து ஓமோந்தரம் மருத்துவமனையில் காற்று கிடக்குறாங்க ஆனால் இப்போ வந்து செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதங்களில் சிறையில் இருக்கிறார் புழிசையில் இருக்கிறாரு ஆனால் ஒரு அமைச்சரோ அல்லது திமுக தலைமையில் இருக்கக்கூடிய யாருமே அவர் போய் சந்திக்கலையே இல்லை அது என்னென்னா கடந்த இது ஏற்கனவே வந்து இது இது மாதிரி வந்து ஒரு குற்ற வழக்கில் வந்து அவர் தொடர்புடைய தொடர்புடைய போது அவர் வந்து அமைச்சர் பதவியில் நீடிக்கிறதே பெரிய சர்ச்சையாக இருக்குது பல கேள்விகள் எழுப்பப்படுது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு ஒரு அவப்பேறு ஏற்படுத்துகிற மாதிரி கட்சிக்கும் அவப்பற ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு இந்த அமைச்சர் பதவியில் அவர் நீடிக்கிறது அதை பலரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டால் விமர்சிக்கப்படுது அந்த விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விசாரணை கைதியாக அவர் வந்து சிறையில் இருக்கிறார் ஒரு குற்ற வழக்கில் அதுவும் லஞ்சம் வழங்க வழக்கில் போது ஏற்கனவே இருக்கிற அவப்பை இருக்கும்போது மேற்கொண்டு அவங்க வந்து தொடர்ச்சியாக முதலமைச்சர் சம்மந்தப்பட்டவங்களோ இல்லை வந்து கட்சியினரோ இல்லாத அமைச்சர்களோ யாரோ போய் சந்தித்தா அது வந்து மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிக்கல் இப்போவே என்ன என்ன சொல்கிறாங்க அமைச்சர் பதவியில் அவர் இருக்குது இலாகா இல்லாத அமைச்சர் பதவியில் இருக்கும்போதே ஜாமீன் கேட்கும் போது இப்படி ஒரு பதில் சொல்லப்படுது அமலாக்கத்துறையால் என்ன சொல்கிறேன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் இருக்கிறாரு அவர் வெளியில விட்டோம்னா இந்த மாதிரி செஞ்சு பெயில் வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி சாட்சியத்தைப்பார் சொல்லும்போது இன்னும் மேலும் அமைச்சர்கள் இல்லை கட்சியை சார்ந்தவர்கள் போய் ஒரு முக்கிய அதாவது விஐபிகள் போய் அவரை போய் மீட் பண்ணாங்கன்னா இன்னும் அவருக்கு ஒரு தேர்தலுக்காவது போய் சந்திக்கலை ஆறுதலாக முகாவை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் போய் கூட சந்திக்கலை சார் ஒரு விஷயம் சார் வெளிப்படையாக பேசணும் இதில் ஆறுதல் அவருக்கு என்ன இருக்கு நான் கேட்குறேன் அவர் என்ன வந்து வெளிப்படையாக பேசணும்னா அப்படின்னா ஏதாவது விடுதலை போராட்டத்தை கலந்து இல்லை கல்லுக்கடை மறியல் போராட்டத்தில் நடந்துட்டாரா இல்லை வேறு என்ன அவர் வந்து அவர் போயிருக்கிறது வந்து லஞ்சம் வாங்கின குற்ற வழக்கில் அதுலேயும் திமுக ஆட்சி காலத்தில் இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் பண்ண ஊழல் தான் அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன ஆறுதல் இப்போ இருக்கிறது நான் கேட்குறேன் ஆறுதல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விசாரணை கைதியாக ஒரு ஒரு சிறையில் சார் ஒரு ஒரு சார் ஒரு ஒரு சிறை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் அது வந்து இந்த அரசியல் சார்பில் நான் பேசுகிறவங்க கிடையாது ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் விசாரணை கைதியாக ஒரு ஒரு சிறையும் சிறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை கைதியாக ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க என்ன அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே உடல்நிலை பாதிக்கப்படும் இதெல்லாம் வந்து வந்து ஒரு சொத்தையான காரணம் எவ்வளோ உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஓப்பன் ஆர்ட் பண்ணவங்க பண்ணுவாங்க எவ்வளோ பேர் இருக்கலாம் இதே ஒரு முன்னுதாரணமாக வச்சு அவங்க நாளைக்கு கேட்கக்கூடாதா என்னை பெயில் விடணும்னு சொல்லிட்டு அது மாதிரி பல்வேறு விதமான சிக்கலான பல வழக்குகள் இருக்குது பல வகையான விதவிதமான வழக்குகள்லாம் வந்து வந்து விசாரணை கட்சியாக இருக்கிறாங்க ஒரு ஒரு சிறையிலையும் தமிழ்நாட்டில் மட்டுமே நீங்கள் வந்து நான் வந்து எல்லாம் லட்சக்கணக்கில் கூட போய் சேர்ந்துடும் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது அதுவும் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க இந்த விசாரணை கைதிகள் அவங்களுக்குலாம் உடல்நிலை இதே மாதிரி ஓப்பன் சர்ஜரி சர்ஜிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வெவ்வேறு உடல் வந்து பாகங்களில் பிரச்சனை இருக்கலாம் அப்போ அவங்கெல்லாம் உடல் உடல்நிலை காரணம் காமிச்சு எல்லாரையும் வெளியான முடியாது உடல்நிலை கா வந்து பாதிக்கப்பட்டாலும் சிறையிலேருந்து வந்து சிகிச்சை பெற முடியும் ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி வந்து ஒரு அரிதலும் அரிதாக வந்து ஒரு இலாகா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறது அவருக்கே பெயில் கிடைக்கிறதுல சிக்கலை தான் ஏற்படுத்தி நம்ம பார்க்கலாம் இது மேலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களோ இல்லை மற்றவங்களோ போய் வந்து ஒரு ஆறுதலுக்காக நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன் ஆறுதலுக்காக அவரை போய் சந்தித்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் அது சிக்கலை ஏற்படுத்தும் ஒரு குற்ற வழக்கு லஞ்சம் வாங்கின குற்ற வழக்கில் அவர் இருக்கிறாரு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதுவே லிமிட் அதிகம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறுதல் சொன்னீங்க இல்லையா அவர் இலாகா இல்லாத அமைச்சராக வச்சுருக்கிறது ஆறுதலான ஒரு விஷயம் அது வந்து கட்சி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கைவிட்டும் விடாத நிலையில் இருக்குது நீங்கள் கைவிட்டுச்சான்னு கேட்குறீங்களா கைவிட்டும் விடாத நிலையில் இருக்குது ஏன்னா விட்டாலும் என்ன சொன்னால் புலிவலை பிடிச்ச கதை தான் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கேட்டால் விட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர் எதிர்நிலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் ஒரு வேலை நம்மளை கட்சியும் வந்து ஆட்சியும் நம்மளை கைவிட்டுச்சு சொல்லிட்டு அவருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்படலாம் மன மனநிலை கொஞ்சம் ஒரு வெறுப்புணர்வு ஏற்படலாம் அப்போது அவர் இலகா இல்லாத அமைச்சர் வச்சுருக்கதே அவருக்கு ஒரு ஆறுதல் தான் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்படுது உடனடியாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இரண்டே மணி நேரங்களில் வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க ஸோ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து அவசரமாக விசாரிக்க முடியாது ஒத்தி வச்சுக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் அடைப்பதான வாய்ப்பு இருக்கா இப்ப புரியுதுங்களா நான் சொல்றது இப்போ நான் கேட்குறேன் சார் எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே போயிடலாம் சார் எனக்கு வந்து இந்த வழக்கை வந்து நாளைக்கே வந்து அவசரமாக விசாரிக்கணும்னு சொல்றாங்க நீதிமன்றத்திலாம் இவங்க எல்லாம் சொல்லி அதான் அதான் நேற்று மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கே விசாரி நான் என்ன கேட்குறேன்னா நம்மளுடைய நீதிமன்ற அமைப்புகள் வந்து அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து பலவீனமாக இருக்குது நான் கேட்குறேன் இதில் என்ன அவ்வளோ அவசரன்றது இது சொல்ல முடியல எனக்கு அது வந்து என்ன மனுவில் என்ன சொல்ல நம்ம மனு முழுமையாக நம்ம படிக்கலை உடனடியாக நாளைக்கே விசாரணை பண்ணணுன்ற அந்த கட்டாயம் அந்தளவுக்கு என்ன வந்து ரிஸ்க் இருக்குதுன்னு தான் எனக்கு ஒன்றும் தெரியல உடல்நிலை உண்மையிலே பாதிக்கப்பட்டாலும் மத்திய அதாவது ஒரு சிறைன்றது மத்திய மாநில அரசுகளால் கண்காணிக்கப்படுறது மாநில அரசாலும் சேர்ந்து கண்காணிக்கலாம் அப்படி இருக்கும்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் சிறையிலேயே வந்து இப்போது வந்து இதுவாகிட்டுன்னு நினைக்க போகிறது இல்லை யாரும் இல்லையா உடனடியாக வந்து சிகிச்சை கூட போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அவரை வந்து பரிசோதனை பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி எதாவது சிக்கனா கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வந்து பிரச்சனையாக இருந்தாலும் உடல்நிலை சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவுகள் தான் இருக்குது கிட்டத்தட்ட அவர் வந்து அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அவர் இலக்காக இல்லாத அமைச்சரவராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவ்வளோ அவசரமாக வந்து ஏன் வந்து இவங்க மனு தாக்கல் பண்ணி நாளைக்கே இன்றைக்கே விசாரணை பண்ணணும்னு கேட்குறாங்கன்னு ஒன்றும் தெரியல உச்சநீதிமன்றம் அது மறுத்துருக்கு ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்கலாம் அந்த அவசரமாக விசாரிக்கக்கூடிய மனு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கூட வழக்குன்றதை பார்க்கணும் எப்படி இருந்தாலும் சார் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வழக்கு வந்து தன்மை என்னன்னு பார்க்கணும் லஞ்சம் வாங்கின வழக்கு அதெல்லாம் வழக்கினுடைய தன்மை இருக்குங்க எல்லா வழக்கையும் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் பார்க்க முடியாது அவர் வாங்கி அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு திருப்பி நிறைய நடந்திருக்கு அப்போ ரொம்ப வீக்கான கேஸ் அது செந்தில் பல்லாஜி தரப்பை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வீக்கான கேஸ் அதுக்கு போய் முட்டு கொடுக்குறதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா பலவீனம் தான் ஆனா வேற வழி இல்லாம ஆட்சியும் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு என்ன சொன்னா வந்து கைவிட விட்டு விடலன்ற மாதிரி தான் வச்சிட்ருக்கிறாங்க நான் கை விட்டுட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் விடலன்னு சொல்ல மாட்டேன் இன்னும் விட்டும் விடாத மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் அவங்கள வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இதுவே வந்து ஆட்சிக்கும் கட்சிக்கும் கெட்ட பேர் தான் நான் ஏற்கனவே பதிவு பண்ண இப்போ சொல்கிறேன் இப்போ கூட நான் சொல்கிறேன்னு கேட்டால் அவர் இலாகா இல்லாத அமைச்சர்ன்றது இவங்க வந்து ஒரு பாதுகாப்பு பலம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கே ஒரு பலவீனமாக இருக்குது ஏன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறாங்களா இல்லையா அமலகத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பார்த்து வயதில் செல்வாக்கு இருக்கிறாங்க நாளைக்கு ஒரு வெளியில் விட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அசோக் குமார் வெளியில் இருக்கிறது இன்னொரு பலவீனம் இவ்வளோ ரெண்டு மிகப்பெரிய பலவீனத்தை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி உச்சநீதிமன்றத்தில் போய் ஆர்குமெண்ட் போனாங்கன்னு எனக்கு தெரியல சார் எனக்குள்ள ஒரு சட்ட அறிவு வந்து நானும் பார்க்கறேன் ரெண்டு பலவீனமான விஷயங்கள் அமைச்சர் பதவியில் இருக்கிறதும் பலவீனம் தான் இவங்க பலம்னு நினைக்கிறாங்க அவருக்கு ஒரு ஆறுதல் நினைக்கிறான் ஆனால் அது பலவீனம் தான் ஏன்னா ஈஸியாக வந்து சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் இவங்க வந்து சாட்சியை களைப்பாரு ஏன்னா அமைச்சர் பதவியில் இருக்கிறார் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் திமுக கட்சி சார் ஏற்கனவே எந்த அரசுல திமுக அரசுல தான் தமிழ்நாடு அரசுல தான் அவர் வந்து இலக இல்ல அமைச்சர் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வேறு மாநிலத்தில் நடந்த குற்ற வழக்கம் கிடையாது இங்கே நடந்தது தான் அப்போது எப்படி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பெயில் கேட்பாங்கன்னு தெரியல எப்படி ஆர்குமெண்ட் பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மனுவே நிராகரிக்கை உச்சநீதிமன்றத்தில் கூட வந்து பார்த்திங்கனா வந்து உச்சநீதிமன்ற முடிவை நம்ம முன்னாடியே சொல்ல முடியாது ஆனால் நம்ம வந்து நீதிக்கு கட்டுப்பட்டால் தான் எனக்கு தெரிஞ்சவன்னு கேட்டால் இந்த வந்து இந்த இது இந்த ஜாமீன் கோர மனுவே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு நியாயத்தின் அடிப்படையில் இருக்கும் நீதியின் அடிப்படையில் இருக்கின்றது எனக்கு தெரியல பல்வேறு தேவையில்லை பஞ்சனமைக்கு மிக்க நடிச்சி நன்றி